ஏ இஸ் அன் இன்டர்ஜர் சச் தட் ஏ பை ட்வெண்ட்டி த்ரீ ஃபேக்டோரியல் ஈக்வல்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஸோ ஆன் டெல் ஒன் பை ட்வெண்ட்டி த்ரீ த ரிமைண்டர் வென் ஏ இஸ் டிவைடட் பை தேர்ட்டீன் எஸ் கசடராக கற்போம் வாங்க இந்த கொஷனோட சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி காங்க்ரீன்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போது ஏ காங்க்ரூவன் டு பி மாடம் அப்படின்னு எழுதணுன்னா எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு என்னென்னலாம் நம்ம சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஏ காங்க்ருவென்ட் டு பி மாடம் பி காங்க்ரூவென்ட் டு ஏ மாடம் ஏ மைனஸ் பி காங்க்ரூவென்ட் டு ஜீரோ மாடம் எல்லாமே ஈக்குவலண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏ பி எம் எல்லாமே இன்டர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஏ காங்க்ரன்ட் டு பி மாடம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஏ பவர் கே காங்க்ரூவன் டு பி பவர் கே மாடம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ரிவர்ஸில் சொல்ல முடியாது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கேக்கு ஏ மைனஸ் பி எப்பயுமே ஒரு ஃபேக்டர் அதே மாதிரி இப்போது ஏ காங்க்ரூவன் டு பி மாடம் சி காங்க்ரூவன் டு டி மாடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா ஏ இன்டு சி காங்க்ரூவன் டு பி இன்ட்டு டி மாடம் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி ஏ காங்கிரன் டு கே மாடம் பி காங்கிரண்ட் டு கே மாடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா ஏ காங்க்ரன் டு பி மாடம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஆரம்பத்துலேயே நான் ஏ பி M எல்லாம் இன்டர்ஸ்டாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம் அதை தெளிவு பண்ணிடுவோம் வாங்க இப்போது டுவெண்ட்டி நைனை எயிட்டால் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ நைன் ஈக்குவல்ஸ் ஒரு ஃபைவ் எழுதுவீங்க ஆனால் நைன் ஈக்குவல்ஸ் ப்ளஸ் தேர்ட்டீன் அப்படின்னு எழுதலாம் டுவெண்ட்டி நைன் ஈக்குவல்ஸ் எயிட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன்னும் எழுதலாம் இல்லை டுவெண்ட்டி நைன் ஈக்குவல்ஸ் எயிட் இன்டூ ஜீரோ ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு எழுதலாம் இல்லைனா டுவெண்ட்டி நைன் ஈக்குவல்ஸ் எயிட் இன்டூ ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படின்னு எழுதலாம் இல்லை எயிட் இன்டூ ஃபைவ் மைனஸ் லெவன் எழுதலாம் இதிலேருந்து நாங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோன்னா இப்போ எயிட்டால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா அப்போ ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டீன் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் லெவன் இதில் எதை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொஷனோட சொல்யூஷனை பார்த்து இன்னும் தெளிவாக புரியும் நம்புகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனை பார்க்க வாங்க இப்போது ஏ இவல்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபேக்டோரியல் பை ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபேக்டோரியல் பை டூ ப்ளஸ் ஓ ஆன் டெல் டுவெண்ட்டி த்ரீ ஃபேக்டரியல் பை டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ இதை தேர்ட்டினால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் டுவெண்ட்டி த்ரீ ஃபேக்டோரியல் பை தேர்ட்டினை தவிர்த்து மிச்ச எல்லா டேர்ம்லேயுமே நியூமிரேட்டரில் ஒரு தேர்ட்டின் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ எல்லா டேர்ம்ஸுமே தேர்ட்டீனோட மல்டிபிள் ரிமைண்டர் வந்து இந்த ட்வெண்ட்டி த்ரீ ஃபேக்டோரியல் பை தேர்ட்டினால் மட்டும்தான் வரும் இப்போ டுவெண்ட்டி த்ரீ ஃபேக்டரியல் பை தேர்ட்டினை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் வாங்க ட்வெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இட சோ ஒன் ஃபோர்டீன் இன்ட்டு டுவெல் இன்ட்டு லெவன் இன்ட்டு டென் இன்ட்டு ஸோ ஆன் டில் ஒன் இதுதான் இந்த டேர்மோட எக்ஸ்பேன்ஷன் இப்போ நம்ம அங்கே படித்த மாதிரியே டுவெண்ட்டி த்ரீயும் மைனஸ் த்ரீயும் தர்டீனோட காங்க்ரேன்ஸில் பார்த்தா ஒன்று தான் இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக எழுத போகிறோம் அதே மாதிரி அந்த ஏ காங்கிரன் டு பி மாடம் சி காங்கிரன் டு டி மாடம்னா ஏ இன்ட்டு சி காங்கிரன் டு பி இன்ட்டு டி மாடம்னு பார்த்தோம் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதெல்லாம் மல்டிப்ளையும் பண்ண போகிறோம் ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஃபைவ் இன்டூ மைனஸ் சிக்ஸ் 6 சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் 1 த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்போ நம்ம எல்லா டேர்மையுமே அது டேரக்டாகவே ரிமைண்டர் சிக்ஸுக்கு சிக்ஸோ சிக்ஸுக்கு கம்மியாகவும் இருந்தால் அப்டே வச்சுக்கிட்டோம் அதை விட அதிகமாக போச்சுன்னா நெகட்டிவாக ரிமைண்டர் எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது அதனால நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இப்போ கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்குதுன்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஹோல் பார் ஃபோர் இன்ட்டு எயிட்டின்னு வருது த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல்லு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி டுவெல்லு வந்து மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் தேர்ட்டினோடய காங்கிரன்ஸில் பார்க்கும்போது அதே மாதிரி தேர்ட்டியை ஃபோர்னு எடுத்துக்கலாம் இதே ப்ராசஸை திருப்பி ரிப்பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் இன்ட்டு எயிட்டின்னு வருது சிக்ஸ்டீனை நம்ம த்ரீன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே தேர்ட்டின் மாடலோட அதே ஒரே வேல்யூ தான் இப்போ த்ரீ ஸ்கொயர் இன் டூ எயிட் செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ தேர்ட்டி நாலு டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் செவன் ஸோ ஏ தேர்ட்டினால் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டரும் செவன் தான் மகிழ்ச்சி